ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கும். சாட்டர்டே ஈவினிங் வந்து பொருட்காட்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் பிளான் போட்டு நான் என் பசங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு கிளம்பிட்டோம். அந்த பக்கம் எங்கள் மாமனார் மாமியார் இன்னொரு ஆட்டோவில் வந்துட்டுருக்காங்க. ஒரு வழியாக நாங்கள் பொருட்காட்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். அந்த சைடு எங்கள் மாமனார் மாமியாரும் வந்துட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸே வந்து செம்மையாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாமல்லபுரம் ஸ்டைலே இருந்தது பார்க்கும்போது. சரின்ட்டு என்ட்ரி டிக்கெட் வந்து பெரியவங்களுக்கு வந்து 40 ருபீஸும் சின்ன பசங்களுக்கு வந்து 25 ருபீஸும் சொன்னாங்க. இங்கே பார்த்தா 10 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாலே வந்து 40 தானே பெரியவங்கன்னு சொல்லிட்டு சரி டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். வந்து நாங்கள் நிறைய கடைங்களாக இருந்தது, சூப்பராக இருந்தது கடைங்க. எல்லா திங்ஸுமே கிடைக்குதுங்க இங்கே. இங்கே வந்து 10 ருபீஸ்க்கு எப்போவுமே என் பெரிய பொண்ணு வந்தானா 10 ருபீஸ்க்கு இந்த பொருள் விற்கும் பாருங்கள், அங்கே வந்துடுவா. அங்கே ஏன்னா வந்து இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ்லாம் வந்து அவளுக்கு ரொம்ப ஆசைப்பட்டு வாங்குவாங்க பசங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ட்ரே அப்புறம் வந்து இந்த பிளேட்டுங்க, இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற பிளேட்டுங்கலாம் பாருங்கள், அவ்வளோ குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. கப்பெல்லாம் கூடமே வந்து சூப்பராகவே இருக்கும். நம்ம கப்பு வந்து எவ்வளோ ரேட்டு விற்குது, இங்கே வந்து 20 ருபீஸ்க்கெலாம் கூடமே கப்பு சூப்பராகவே இருக்குது. இந்த உண்டி, நீங்கள் இந்த சின்ன சின்ன பொருள்லாம் வந்து பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. நான் போன வருஷமே வந்து வாங்கியிருக்கேன், எல்லாம் குவாலிட்டி இன்னுமே நல்லாயிருக்கு. நாங்கள் சிம்பிளாக தான் வாங்கியிருந்தோம். ஒரு 240க்கு இன்னொரு கடையிலையும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். சரின்ட்டு இவங்க வந்து இப்போ வந்து கேமுக்கு வந்துட்டோம். இருட்டாக இருக்கும்போது விளையாட முடியாதனால கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போது விளையாடலாம்னு சொல்லிட்டு இந்த அசுர தாலாட்டுக்கு வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு போனோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட்டே பார்த்தீங்கன்னா 120 எங்கள் மாமனாரும் என் 3 பசங்களும் மட்டுமே தான் போனாங்க. சரின்ட்டு அவங்க விளையாடிட்டு இன்னொரு கேமுக்கு வந்தோம். இன்னொரு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எங்கள் மாமியார் மாமனார் எல்லாருமே வந்து இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து சம்மர் ஸ்பீடாக இருக்குங்க, வந்து முட்டுற மாதிரியே இருக்குது, கீழே விழுற மாதிரியே இருக்குது. சரின்ட்டு இன்னொரு கேமில் வந்து என் 3 பசங்க மட்டும்தான் போனாங்க பெரிய ராட்டினத்தில். அங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணோம், கரும்பு ஜூஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு வந்தோம். எல்லாருக்குமே ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து உங்களுக்கு தான் தெரியல, பொருட்காட்சினாலே அப்பளம் வந்து பெரிய அப்பளம்லாம் சேல் பண்ணுவாங்க. சரின்ட்டு ஒரு வாங்கிட்டு அதில் வந்து மசாலாலாம் தூவி கொடுத்துருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் முன்னே இருந்த டேஸ்ட்டு இப்போ இருக்கிற அந்த அப்பளத்தில் இல்லைங்க, இருந்தாலுமே சரி வாங்கி சாப்பிட்டாச்சு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா துணி கடை இருந்தது, குர்த்திஸ் வந்து அவ்வளோவா குவாலிட்டியாக இல்லை, அதனால் அதை நான் வாங்கலை. நெக்ஸ்ட் வந்து இந்த பிரிட்ஜை தாண்டி இன்னொரு சைடு போனோம். அங்கே வந்து ஆவின் ஐஸ்கிரீம்லாம் விற்குங்க, அது வந்து குல்ஃபி ஒன்று வாங்கி சாப்பிட்டு அங்கே ஸ்வீட் ஒன்று விற்கும் அந்த பால்கோவா, அதையுமே வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பணும். பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கவர்மெண்ட் ரெடி பண்ண அந்த போலீஸ் அந்த என்னென்ன இருக்குது சாலை பாதுகாப்பு, அப்புறம் வந்து என்ன மாதிரி கன்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நின்று பார்த்துட்டு அவங்க கூட வந்து ஒரு வீடியோவும் ஒரு ஃபோட்டோவும் எடுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அஜ்மல் எடுத்துட்டு நாங்கள் வந்து இன்னும் நிறைய இருக்குங்க பார்க்க முடியல, எங்களுக்கு டைம் இல்லை. அதுவும் இல்லாமல் இதுவே வந்து 8:00 ஆகிடுச்சு இப்போ, அதனால் கிளம்பிட்டோம். கடைசியாக வந்து ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோவில் பார்க்கலாம். பாய்.